வெல்கம் டு ஜெயம் எயிட்டி எயிட் சேனல் இந்த வீடியோவில் பனிரெண்டாம் வகுப்பு தாவரவியல் பாடத்தில் இருக்கக்கூடிய இரண்டாவது பாடம் பாரம்பரிய மரபியல் அப்படிங்கிற பாடத்தில் இருக்கக்கூடிய ஒரு வினா தொகுப்பு தான் பார்க்க போகிறோம் ஒன்வர்டு வந்து பத்து இருக்குது டூ மார்க் அஞ்சு த்ரீ மார்க்கு அஞ்சு இருக்குது ஃபைவ் மார்க் கொஸ்டின் வந்து மூணு கொடுத்துருக்கோம் ஸோ என்னென்னு பார்ப்போம் போன வீடியோவில் வந்து முதல் பாடத்திற்கான ஒரு மாதிரி வினா பார்த்தோம் இப்போ இரண்டாவது பாடத்திற்கான மாதிரி வினா பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஃபஸ்ட் என்ன இருக்குது அப்படின்னா சரியான விடையை தேர்ந்தெடு மரபியல் என்ற சொல்லை முதலில் அறிமுகப்படுத்தியவர் யார் அப்படின்னா பேட்ஸன் ரெண்டாவது உன்வடு முதல் மகவு சந்ததியை ஏதேனும் ஒரு மரபணுவாக்கம் பெற்ற பெற்றோர்களுடன் கலப்பு செய்வதுக்கு பேரு பிற்கலப்பு டேஸ் என்பவர் கொல்லி மரபணுக்களை ஸ்னாப்டிரன் என்ற தாவரத்தில் கண்டறிந்தார் எந்த சயின்டிஸ்ட் அப்படின்னா பார் அப்படிங்கிற சயின்டிஸ்ட் நாலாவது கதிர் அறிவால் சோகை கீழ்கண்டவற்றுள் எதற்கு உதாரணம் ஆன்சர் பல்பண்புக்குறு அஞ்சாவது உன்னோடு பசுங்கணிக பாரம்பரியத்தில் முதல் மகவு சந்ததி எந்த பெற்றோரின் பண்பை வெளிப்படுத்துகிறது ஆன்சர் பெண் பெண் தாவரத்தினுடைய பண்பை வெளிப்படுத்துகிறது ஆறாவது ஒன்றோடு நிரப்பு மரபணுக்களின் விகிதம் என்ன ஆன்சர் நயனிஸ்டு செவன் ஏழாவது ஒன்னோடு மாற்று பண்பினைவு கொண்ட தாவரத்தில் இரு அள்ளில்களும் ஒரே சமயத்தில் பண்பை வெளிப்படுத்தும் முறை ஆன்சர் இணை ஓங்குதன்மை தாவரத்தில் சைட்டோப்ளாச ஆண் மலட்டுத்தன்மை மரபணு எங்கு அமைந்துள்ளது ஆன்சர் மைட்டோகான்ட்ரியாவில் அமைந்துள்ளது ஒன்பதாவது ஒன்வடு ஒரு தாவர மரபணு வகையத்தில் ஓங்குதன்மை புறத்தோற்ற விகிதத்தை நிர்ணயம் செய்வது எது ஆன்சர் சோதனை கலப்பு பத்தாவது நில்சன் ஷீல் பல் மரபணு பாரம்பரியத்தில் கோதுமையின் விதையுறையில் சிவப்பு மற்றும் வெள்ளை விகிதம் அதனுடைய முறை கேட்டிருக்காங்க வெள்ளை சிவப்பு மற்றும் வெள்ளையின் விகிதம் அடுத்து ஆன்சர் அடுத்த கொஸ்டின் வேறுபடுத்துக மரபணு வகையம் மற்றும் புறத்தோற்ற வகையம் அடுத்த கொஸ்டின் முதுமரபு மீட்சி வரையறுக்க மூணாவது கொஸ்டின் மெண்டலியத்தை மறுஆய்வு செய்த மறுஆய்வு செய்து கண்டறிந்த அறிவியல் அறிஞர்களின் பெயர்களை எழுதுக நாலாவது கொஸ்டின் பிற்களப்பு என்றால் என்ன அஞ்சாவது கொஸ்டின் கொல்லி மரபணுக்கள் என்றால் என்ன த்ரீமர் கொஸ்டின் பல் பண்புக்கூறு தன்மை விளக்குக குரோமோசோம் தவிர்த்த பாரம்பரியம் அல்லது உட்கரு தவிர்த்த பாரம்பரியம் பற்றி விளக்குக தொடர்ச்சியற்ற வேறுபாடுகளை தொடர்ச்சியான வேறுபாடுகளுடன் வேறுபடுத்துக அடுத்த கொஸ்டின் மெண்டலின் பெருக்க சோதனை வெற்றிக்கான காரணங்கள் யாவை முழுமைபெறா ஓங்குதன்மை மற்றும் இணை ஓங்குதன்மை வேறுபடுத்துக ஃபைமர் கொஸ்டின் முழுமையற்ற ஓங்குதன்மையை எடுத்துக்காட்டுடன் விவரி ஓங்கு மறைத்தலை எடுத்துக்காட்டுடன் விவரி லாஸ்ட்டு கொஸ்டின் பசுங்கணிக மரபணு சார்ந்த பாரம்பரியத்தை விவரி ஸோ இது ரெண்டாவது பாடத்திற்கான ஒரு மாதிரி வினா வடிவமைப்பு ஸோ அடுத்த வீடியோவில் மூணாவது பாடத்திற்கான ஒரு மாடல் கொஸ்டின் பேப்பர் அப்லோட் பண்ணுறேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் தெரியும் தேங்க்